அண்ணன்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அழகான வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார். உலகிலே மனிதனை படைத்ததோடு விட்டுவிடாமல் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். அழகான உடல் அமைப்பை நமக்கு தந்தார். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் நமக்கு கொடுத்தான். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு நபிமார்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டவும் செய்தான். எனவே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே கட்டுப்பாடு இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக தன்னுடைய மனம் இச்சைப்படி வாழ முடியாது. அல்லாஹ் நம்மை படைத்தரப்பு எப்படி விரும்புகிறானோ அப்படித்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாக வேண்டும். நாம் படைக்கப்பட்ட நோக்கமும் அதுதான். உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு நோக்கத்திற்கு நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். இறைவனை ஏற்காதவர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், அவர்கள் உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அவர்களுக்கு மறுமையிலே நிரந்தர நரகம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்திலே ஒரு சிறையிலே எப்படி கட்டுக்கோப்போடு விதிமுறைகளுக்குட்பட்டு ஒரு சிறை கைதியினுடைய வாழ்க்கையோ அப்படித்தான் ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலக வாழ்க்கை. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துன்யா சிஜ்னுல் மூமின், இந்த உலக மூமினுடைய ஒரு சிறை வாழ்க்கை என்பதாக சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே அருமையான தாய்மார்களே, இந்த உலகத்திலே நம்முடைய மார்க்கம் வாழ்வதற்கான ஒரு நடுநிலையான வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. நம்முடைய மார்க்கத்திலே அனைத்திலுமே நடுநிலையான ஒரு போக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹைருல் உமூரி அவ்சாதுஹா, அனைத்து காரியங்களிலும் சிறந்தது நடுநிலையாக இருப்பதுதான். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வர்ணிக்கிற போது இப்படி வர்ணிப்பான், உங்களை நடுநிலை சமுதாயமாகத்தான் ஆக்கியிருக்கிறோம். எனவே நம்முடைய மார்க்கத்திலே உலகத்தை முற்றிலுமாக புறக்கணித்து, உலகத்தை முற்றிலுமாக துறந்து துறவர வாழ்க்கையை மேற்கொள்வது அதற்கும் மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. முந்தைய வேதக்காரர்கள் துறவிகளாக போனார்கள், அதையும் அல்லாஹ் புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட துறவரம் என்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கூட அப்படி எண்ணினார்கள், இந்த குடும்பம், அனைத்து மக்கள், இந்த வாழ்க்கை, இதனால் தானே அல்லாஹ்வை அதிகமாக வணங்க முடியவில்லை. நாம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு தனிமை வாழ்க்கை, ஒரு துறவி வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன என்று அவர்கள் எண்ணிய போது, தங்களுடைய ஆசைகளை எல்லாம் அடக்குவதற்கு தங்களுடைய ஆண்மையையே போக்கிக் கொண்டால் என்ன என்றெல்லாம் எண்ணிய போது, அது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக கண்டித்தார்கள். இப்படி ஆண்மை நீக்கம் செய்வதற்கும் அனுமதி இல்லை, துறவரத்திற்கும் அனுமதி இல்லை. நான் மனிதனை, என்னை பார்த்துக் கொள்ளுங்கள், என்னிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நான் திருமணமும் செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே வழிபாடுகள், அல்லாஹுடைய வழிபாடுகளிலும் ஈடுபடுகிறேன். சில காலங்கள் நோன்பு வைக்கிறேன், சில காலங்கள் நோன்பை விடுகிறேன். இரவிலே வணக்கத்திலும் ஈடுபடுகிறேன், இரவிலே உறக்கத்திலும் ஈடுபடுகிறேன். என்னை விட சிறந்த முன்மாதிரி உங்களுக்கு இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு துறவர வாழ்க்கையை விரும்பிய போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை போட்டார்கள். சஹாபாக்கள் சொல்வாங்க, ஒருவேளை நாங்கள் துறவிகளாக ஆவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தால் நாங்கள் துறவிகளாக இருப்போம். மார்க்க அதை விரும்பல. அப்படிப்பட்ட உலகத்தை புறக்கணித்த ஒரு வாழ்க்கையை இந்த மார்க்க விரும்பல. இன்னொரு பக்கம் இந்த உலகமே கதி என்று மூழ்கி ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லாவற்றிலும் உயர்தரமான வாழ்க்கை, படோலாபமான வாழ்க்கை, கர்வம் தற்பெருமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதை மார்க்கம் விரும்புகிறதா என்றால் அதையும் விரும்பவில்லை.
திருக்குறான் அவர்களை முத்தரசீன் என்று சொல்லுகிறது, ஆடம்பர விரும்பிகள் என்று சொல்லுகிறது. அல்லாஹ் பல நகரங்களை அளித்ததற்கு காரணமே, பல நகரங்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கியதற்கு காரணமே இந்த ஆடம்பர விரும்பிகள் செய்த பாவங்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது. நாம் ஒரு ஊரை அழிக்க நாடினால், ஒரு ஊர் மீது நம்முடைய தண்டனை இறக்க நாடினால், அந்த ஊருகே உள்ள ஆடம்பர விரும்பிகள் அவர்கள் அத்துளியங்கள் செய்ய விட்டுவிட்டு அவர்கள் அத்துமீறி போகிற போது அந்த ஊரை தரைமட்டமாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்ல, இரண்டு வசனம் அல்ல, இந்த ஆடம்பர விரும்பிகளால் தான் அதாபுகள் தண்டனைகள் வந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த ஆடம்பர விரும்பிகள் தான் நபிமார்களுடைய தூதுத்துவத்தை மறுத்ததில் முதல் கூட்டம் அவங்க தான். எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்கள் வருகிற போது ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அவங்கெல்லாம் ஏற்றுக்குவாங்க. இந்த மறுத்தது யாருன்னு சொன்னா ஆடம்பர விரும்பிகள், அதையும் திருக்குறான் சொல்கிறது. இந்த ஆடம்பர வாழ்க்கை விரும்பக்கூடியவர்கள் தான் நபிமார்களுடைய தூதுத்துவத்தை மறுத்தார்கள், அவர்கள் சொன்ன போதனைகளை ஏற்க மறுத்தார்கள் என்று சொல்கிறது. அப்ப இஸ்லாம் துறவரத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் நடுவில் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, இன்றைய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையை நாம் எண்ணி பார்க்கிற போது மிகவும் வருந்த வேண்டிய விஷயம், நம்முடைய சமூகத்தின் இன்றைய நிலை ஆண்கள் பெண்கள் எல்லோரிடத்திலுமே ஆடம்பர மோகம், எல்லாவற்றிலும் எண்ணிக்கையிலும் சரி இருப்பது அதிகமாக இருக்க வேண்டும், தேவையை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது. இரண்டாவது என்ன, எல்லா பொருள்களிலும் உயர்தரமானது, சாதாரணமானது, நடுத்தரமானது, உயர்தரமானது இருக்கிறது, எல்லாத்திலுமே ரொம்ப உயர்தரமான வாழ்க்கை. அதைத்தான் இன்னைக்கு நாம் விரும்புகிறோம். ஒரு சாதாரண வீடு கட்டுவதிலிருந்து, ஒரு வாகனம் வாங்குவதிலிருந்து, அனைத்திலும் உச்சகட்டமான ஆடம்பரம். இந்த ஆடம்பரம் இருக்கிறது, அது கடைசியில் அல்லாஹ்வுடைய தண்டனையில் கொண்டு போய்தான் முடிக்கும். அந்த தண்டனை எந்த ரூபத்திலையும் வரலாம், அது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ரூபத்தில் வருதுன்னு சொன்னா அதுதான். இதைத்தான் திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொன்னாலும் பரவாயில்லை என்று நாம் சொல்ல காரணமே இந்த ஆடம்பரம் இறுதியில் நம்மை அழிவிலே கொண்டு போய் தான் இருக்கும். மார்க்கத்திலே வீடு கட்டலாம், வீடு கட்டுவதிலே நிர்பந்த நிலை ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதனை மறைப்பதற்கு ஒரு வீடு தேவை, இது நிர்பந்த நிலை, இது கட்டாயமா அவன் கட்டித்தான் ஆகணும். இரண்டாவது, அந்த வீடு கொஞ்சம் உறுதியாக இருக்கணும்னு ஆசைப்படலாம், மழை பெஞ்சா ஒழுகாம இருக்கணும்னு ஆசைப்படலாம், வெயில் அடித்தா வெயிலுடைய கதிர்கள் உள்ள வராமல் இருக்கணும்னு ஆசைப்படலாம், உறுதியா இருக்கணும்னு நினைக்கலாம். இதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது, வீட்டை உறுதியாக கட்டலாம். மூன்றாவது என்ன, கொஞ்சம் வீடு உள்ள போனா கொஞ்சம் ராகத்தையும் கொஞ்சம் சுகத்தையும் தர்ற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா மார்க்கத்தில் அதுக்கும் அனுமதி இருக்கிறது, அப்படி கட்டி கொள்ளலாம். நாலாவது, வீடு பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே, கொஞ்சம் பெயில் அடிக்கலாம், வெள்ளை அடிக்கலாம் நினைச்சா அதுக்கும் அனுமதி மார்க்கத்திலே. நான்கு நிலைகள் இருக்கிறது, இந்த நான்கு நிலைகளுக்குள் வீடு இருக்கலாம். அஞ்சாவது ஒரு நிலை இருக்குது, இதையெல்லாம் தாண்டி படோடாபம் ஆடம்பரம், ஊர்ல யாருமே இப்படி வீடு கட்டக்கூடாது, ஊர்ல யாருமே இப்படி வீடு கட்ட முடியாது, எல்லோரும் மெச்சிக்கொள்ள வேண்டும், என்ன பிரமாண்ட வீடு கட்டி இருக்கிறார், என்ன அற்புதமான வீடு, இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. இந்த நிலைதான் ஆடம்பரம், இதைத்தான் திருக்குறான் தரஸ் என்று சொல்லுகிறது, ஆடம்பரம் என்று குரான் இதைத்தான் எச்சரிக்கிறது. இன்றைக்கு நம்மில் பலரும் கூட இந்த ஐந்தாவது நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம், எல்லாத்திலுமே இந்த ஆடம்பரம். ஏழைக்கும் ஆசை இருக்குது, அவர்க காசுதான் இல்லை, காசு இருந்தா அவரும் அதைத்தான் செய்வார், ஒரு ஏழையும் அதைத்தான் செய்வார். காசு இருக்கக்கூடியவர்கள் பணத்தை கட்டிடத்திலே அழிப்பதற்கு அளவே கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு இந்த பணக்காரர்களுக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் முதல் ஆப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வச்சுக்கணும், இப்படியே இந்த செல்வங்கள் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள், பெரிய ஏமாதிகள் உங்களை தவிர யாரும் இருக்க முடியாது. வீடு கட்டுவதில் உச்சக்கட்ட ஆடம்பரம், சரி அந்த வீட்டில் இருக்கிறாங்களானா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு வீட்டிலே எத்தனை விரிப்புகள் இருக்கலாம், கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிறாங்க, குழந்தைகள் இல்லை, இன்னும் மூன்று விரிப்பு இருக்கலாம், ஒரு விரிப்பு கணவனுக்கு, ஒரு விரிப்பு மனைவிக்கு, இன்னொரு விரிப்பு வரக்கூடிய விருந்தாளிக்கு, நான்காவது ஒரு விரிப்பு இருந்தால் அது சைத்தானுக்கு.
இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, தேவைக்கு அதிகமா என்னென்ன வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் செய்தானுக்கு. தேவைக்கு அதிகமா என்னென்ன வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் செய்தானுக்கு. எண்ணி பாருங்கள், தாய்மார்கள் பெண்களுடைய உடைகளை கூட வெளிப்படையா பேசக்கூடாது, அதான் பெண்கள் பையனுடைய ஒழுக்கம். இருந்தாலும் சில நிர்பந்த தேவையை சொல்லி கருதி நான் சொல்றேன், உங்கள்ட்ட எத்தனை செட்டு டிரெஸ்களை வச்சிருப்பீங்க? உங்களுடைய பீரோக்களை திறந்து நீங்க பாருங்க, வருஷத்துல எப்போதாவது உடுத்தக்கூடிய உடைகளும் இருக்கும், எவ்வளவு டிரெஸ்கள். எல்லாமே தேவைக்கு அதிகம் தான், எல்லாமே தேவைக்கு எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கிறோம். வீடா தேவைக்கு எக்ஸ்ட்ரா, நாலு பேர் வசிக்கக்கூடிய வீடு, நாலு பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல, ஆனா 40-400 பேர் தங்குற மாதிரி பங்களா. அப்ப நாலு பேருக்கு தேவையான வீட்டை கட்டாம 400 பேருக்கு தேவையான வீட்டை கட்டினா என்ன நடக்கும்னா, அந்த மீதி இடத்த போற யார் நிரப்புவாங்க? ஜின்னுகளும் சைத்தான்களும் வந்து நிரப்புவாங்க. அப்புறம் அவங்கள வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு கேரளால இருந்து யாரையாவது கூப்பிட்டு வரணும், மந்திரவாதிகளும் கூப்பிட்டு வரணும். எங்க வீட்டுல இல்லாதவங்களும் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல, வழி இல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து விரட்டணும், அதுக்கு காசை கொட்டணும். இதுதான் நம்ம வாழ்க்கை, புரியாத ஒரு வாழ்க்கை. அன்மை அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் தேவைக்கு அதிகமாக இருந்தாலே அது சைத்தானுக்குரியது என்பதுதான் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திரும்ப திரும்ப எச்சரித்து காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நான் என்னுடைய உம்மத்தின் மீது வறுமையை குறித்து கூட நான் அஞ்சவில்லை, வறுமை ஏற்பட்டா கூட அவர்கள் அழிந்து போவார்கள் என்று நான் பயப்படல, என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நான் அஞ்சுவதெல்லாம் அவர்களுக்கு செல்வம் தாராளமாக வழங்கப்பட்டு அந்த செல்வ வாழ்க்கையிலேயே மூழ்கி இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி செல்வத்தை அளித்து அவர்கள் அதிலேயே மூழ்கி அழிந்து நாசமாக போனார்களோ, என்னுடைய உம்மத்தும் எங்கே அப்படி போயிருவாங்களோன்னு சொல்லி நான் பயப்படுகிறேன்னு சொன்னான். அருமையான தாய்மார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனாலதான் முஸ்லிம் சமூகம் பல இடங்களிலே அழிந்து போனது. ஸ்பெயின் என்ற ஒரு நாட்டிலே 800 வருடங்கள் ஆட்சி செய்த அரிய காரணங்களில் ஒன்று அவர்களது ஆடம்பரமான வாழ்க்கை, சுகமுகமான வாழ்க்கை, மார்க்கம் தடை செய்த மது இசை இது எல்லாத்துக்கும் அடிமையாகி போய் கடந்தாங்க. அல்லாஹத்தாலா ஒரு முஸ்லிம் கூட இல்லாம அந்த நாட்டை தொடைத்தெடுத்த வரலாற்றையும் நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலே அப்படி நடந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. இப்படி எல்லாம் நாடு ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய திருமணங்கள்ல ஆடம்பரம் நிக்கிறது கிடையாது. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், உலமாக்களுடைய பணி எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய கடமை. எவ்வளவு மீன் வரையங்கள் கல்யாணங்கள்ல யோசிச்சு பாருங்க, சாப்பிடலாம், ஏதோ சரியில்லை, சாண சாப்பாடு விருந்தளிக்க வேண்டியதுதான், எத்தனை பேருக்குனாலும் சாப்பாடு போடுங்க, தவறு இல்லை. உங்களுடைய சக்திக்கு வலிமா விருந்து, திருமண விருந்து எவ்வளவு நாளும் போடலாம். அதே நேரத்தில் எத்தனை விதமான ஐட்டங்களை வச்சு, சில வீடுகளில் ஒரே நபருக்கு ஒரு கோழி, அரை கோழி, இப்படி எல்லாம் கூட அநியாயங்கள் நடக்குது. யாரால அது சாப்பிட முடியும்? யாரால அதை உண்ண முடியும்? இதுக்கு பதிலாக சமூகத்திற்கு தேவையான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஆடம்பரம் தான் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யக்கூடியது. சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. அந்த சூராவிலே பல சரித்திரங்கள் இருக்கிறது, அழகான பல வரலாறுகள் இருக்கிறது. ஒரு சூறாவில் பல வரலாறுகள் அதுல வரும். குகை தோழர்களை பற்றிய வரலாறும் இருக்கிறது, மூசா அலி இஸ்லாம் ஹதர் அலி இஸ்லாமுடைய வரலாறு இருக்கிறது, துல்கர்னைனுடைய வரலாறு இருக்கிறது, மூசா அலி இஸ்லாம் செய்த பயணத்தினுடைய வரலாறு வருகிறது. இப்படி அதிலே வரக்கூடிய பல சம்பவங்களில் ஒரு சம்பவம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நபியை இரண்டு நண்பர்களுடைய வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள், ரெண்டு பேர் இந்த மக்களுடைய வரலாறு இவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான். அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு அல்லாஹாலா நிறைய செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரெண்டு பேருடைய உதாரணத்தை சொல்லுங்க, திராட்சை கொடிகள் கொண்ட தோப்புகளையும் பேரிச்சம்பள தோப்புகளையும் நாம் வழங்கியிருந்தோம். அந்த தோப்புகளுக்கு நடுவிலே பயிர்களை கொண்ட விவசாயத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். அந்த தோட்டங்கள் எப்போதுமே கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தது. அதற்கு நடுவிலே நாம் ஆறுகளையும் ஓட செய்தோம். இப்படி அவனுக்கு எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
ஆனா அவனுடைய கதி என்னவாயிற்று, ஆடம்பர வாழ்க்கையிலே மூழ்கி அல்லாஹை மறந்து தன்னுடைய நண்பனிடத்தில் சொன்னான், பார் எனக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, ஆனா அக்ஸரு மின்க மாலன், உன்னை விட எனக்கு செல்வம் அதிகம், உன்னை விட எனக்கு கூட்டம் குடும்பம் அதிகம் சொன்னான். இன்றைய பணக்காரர்களும் அதைத்தான் திருமணங்கள்ல காட்ட நினைக்கிறாங்க, யாருக்கு கூட்டம் அதிகம் விரும்புகிறது, வார்த்தையில சொல்லணுங்கிற தேவை கிடையாது, நம்முடைய செயல்பாடுகள் அதைத்தான் காட்டுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் சொன்னான், ஆனா அக்ஸரு மின்க மாலன், உன்னை விட எனக்கு காசு இருக்குதுப்பா, உன்னை விட என் கூட்டம் இருக்குது. இந்த கல்யாணங்கள் அதான் நோக்கம், எதுக்கு எவ்வளவு பிரமாண்ட சாப்பாடு, என்ன காசு இருக்குது பாருங்க, நான் எவ்வளவு காசு வச்சிருக்கிறேன் பாருங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட வர்றாங்க பாருங்க. குரானுடைய சரித்திரத்தில் கதை கேட்பதற்கெல்லாம் சொல்லப்படுவது படிப்பினைக்காக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், அவன் சொல்லி காட்டியதை அவன் சொன்னான், அக்தரு மின் கமாலன், என்ற கூட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய தோட்டத்துக்குள் அவன் வந்து பெருமையோடு தற்பெருமையோடு நுழைகிறான். சொன்னான், இந்த தோட்டங்கள் எல்லாம் ஒரு காலமும் அழியாது, இந்த செல்வங்கள் எல்லாம் ஒரு நாளும் அழியாதுன்னு சொன்னான். எல்லா பணக்காரங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கும், நம்மள்ட்ட இருக்கிற வசதிக்கு இதுவா போக போகுது, நம்மள்ட்ட எத்தனை கோடி இருக்குது, இந்த செல்வங்களா நம்மளை விட்டு நீங்க போகுது. எல்லா காலத்திலையும் பணக்காரர்கள் இப்படி ஏமாறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். அல்லாஹால இந்த திருக்குறானுடைய வரலாறுகளை நமக்கு படிப்பினைக்காகவே சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹால ஒரு மனுஷனுக்கு தோட்டங்களை கொடுத்திருந்தான், அவன் சொன்னான் இந்த செல்வங்கள் எல்லாம் அழியவே அழியாதுன்னு சொன்னான். மறுமேனு ஒண்ணு கிடையாது, அப்படி இருந்தா கூட அங்கேயும் அல்லாஹ் எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் கொடுப்பான்னு சொன்னான். எல்லா பணக்காரங்களுக்கும் இப்படி ஒரு மமதை இருக்கத்தான் செய்யும், எங்களுடைய செல்வங்கள் எங்களை விட்டு அழியாதுன்னு சொல்லி வரலாறுகளை பாருங்க. நம்ம ஊர்லயே பாருங்க, ஒரு காலத்துல பணக்காரர்களா இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க, நம்ம வாழும் காலத்திலேயே எத்தனையோ சாட்சிகளை பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் ஏழைகளாக மாறுவார்கள் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. இது பணக்காரங்களுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த செல்வங்கள் அழியாது. குர்ஆன் அதுக்கு தான் சொல்லி காட்டுது. அந்த ஆளும் சொன்னா, எனக்கு இந்த செல்வங்கள் ஒரு நாளும் அழியாதுன்னு சொன்னான். அப்ப கூட இருக்கிற நண்பர், அவர் ஒரு அப்பாவி மனிதர், அவர் ஒரு முஸ்லீம், அவர் சொன்னாரு, எப்பா அல்லாஹால உன்னை படைத்தரப்பு, உன்னை மண்ணிலிருந்து பிறகு விந்து தொழிலிருந்து உன்னை படைத்து உன்னை ஒரு அழகான படைப்பாக உருவாக்கினானே, அந்த ரப்புக்கு நீ நன்றி துரோகம் செய்கிறாயே, நான் நன்றி துரோகம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, என் ரப்புக்கு நான் ஒரு நாளும் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அறிவுரை செஞ்சாரு. இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், நீ உன்னுடைய தோட்டங்களுக்கு வருகிற போது லா ஹவ்ல வலா குவ்வத்தன் சொல்லு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கொண்டுதான் நடக்குதுன்னு சொல்லுப்பா, அல்லாஹ் அவனை பாதுகாப்பான்னு சொல்லி. ஆனாலும் அவன் அதையெல்லாம் கேட்கல, அதையெல்லாம் அவன் வந்து கெடுத்து கொள்ற மாதிரி இல்லை, ரொம்ப பெருமையோடு ரொம்ப ஆணவத்தோடு இருந்தான். அல்லாஹால வானத்திலிருந்து ஒரு சூறாவளி காற்றை அனுப்பினான், அவனுடைய தோட்டங்களை அப்படியே புரட்டி போட்டது, அது அறவே இல்லாதது போல ஆகிவிட்டது. பிறகு அவன் கைசேதப்பட்டான். எல்லாம் அழிந்த பிறகு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டுமே, செருக்கோடு கர்வத்தோடு நான் பேசாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கைசேதப்பட்டதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அற்புதம் அருமையானவர்களே, இப்படித்தான் பணக்காரர்கள் அழிந்த பிறகுதான் கைசேதப்படுவார்கள். காரவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், என்னுடைய ஞானத்தால் என்னுடைய அறிவால் கிடைத்தது என்று கர்வம் பேசினான், தற்பெருமை பேசினான். அல்லாஹால அந்த தற்பெருமைக்கு கொடுத்த தண்டனை என்ன, பூமிக்குள் புதையுண்டு போக செய்தான், அவன் புதையுண்டு போய் கொண்டே இருக்கிறான். இப்படி எத்தனைய வரலாறுகளை நமக்கு திருப்புறான் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, ஆடம்பரம் ரொம்ப தவறானது. பணம் இருந்தாலும் சரி, இது ஏதோ ஏழைகளுக்கான சொல்ல வரல, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றோம். பணம் இருக்கக்கூடியவர்கள் தான் எளிமையான வாழ்க்கையை வாழணும். இந்த பணம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அல்ல. தேவையில்லாத பங்களாக்களை கட்டி அளவுக்கு அதிகமான கார்களை வாங்கி ஆசைப்படக்கூடியதை எல்லாம் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் செல்வத்தை தரல. இந்த செல்வம் என்பது இல்லாத மக்களுக்கு நாம் வழங்குவதற்கு அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதிகளாக மனிதர்களே செல்வத்தை கொடுக்கிறான். அதுக்கு தான் இந்த செல்வம். தவிர ஆடம்பரம் நம்ம விரும்பிய நகைகளை வாங்குறதுக்கானது அல்ல.
பெருமனார் செல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த ஏழையாகவா இருந்தார்கள்? ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் ஏழை அல்ல. அவர்களுக்கு எத்தனையோ தோப்புகள் இருந்தன. பல அன்சாரி தோழர்கள் எழுதியது, சில யூதர்கள் பெருமானாருக்கு அன்பளிப்பாக வழங்கியது. ஹைபரிலே அவர்களுக்கு இருந்த தோப்புகள், எக்கச்சக்கமான தோட்டங்கள் பெருமானாருக்கு என்று இருந்தது. 100 ஆடுகள் அவர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. 100 ஆடு வைத்திருக்கக்கூடியவரை ஏழைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. அவங்க சாதாரண பேரீச்ச ஈச்சம் பாயில செய்யப்பட்ட அந்த பாயில தான் படுப்பாங்க. ஒரு விரிப்பு கூட கிடையாது. ஒரு முறை ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக பார்ப்பதற்காக போன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம் பாயில படுத்திருக்கிறாங்க. ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய வீட்டை அப்படியே பார்க்கறாங்க. பெருமானார் படுத்திருந்த பாயில ஒரு விரிப்பு கூட கிடையாது. அவங்க பயன்படுத்தின தலகாணி இருக்குது, பெரித்த நாடுகள் நிரப்பப்பட்ட ஒரு சாதாரண தலகாணி. அவருடைய கால்களுக்கு கீழே கருவேல மர இலைகள் அதை போட்டு வச்சிருந்தாங்க. வீட்டில் ஒரு பதனிடப்படாத ஒரு தோல் இருந்துச்சு. அப்போ உமர் ரதியல்லாஹு அவர்கள் இதையெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டாங்க. பெருமானாருடைய முதுகுல அந்த ஈச்சம் பாயினுடைய சுவடு பாயில படுத்து எஞ்சா அப்படியே வரி வரியா பதிஞ்சிருக்கும், அதெல்லாம் இருக்குது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் இதை பார்த்து அழுதாங்க. இப்ப நபி அவங்க கேட்டாங்க, உமரை ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்னார்கள். இந்த மன்னர்கள், ரோமபுரி மன்னர்கள், பாரசீக மன்னர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் பஞ்சுமத்தையிலே உறங்குகிற போது இறை தூதரான நீங்கள் ஒரு சாதாரண பாயிலே படுத்துறங்குவது என் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே எல்லா செல்வங்களும் முடித்து விடப்பட்டது, எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சு நமக்கு அந்த ஆகரத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறான், இது உனக்கு பிரியமானதாக இல்லையான்னு கேட்டான். அப்ப உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை. நபியுடைய வீட்டில் இருந்த பொருள் எவ்வளவுதான், ஒரு பாய், ஒரு சாதாரண தலகாணி, ஒரு பதனிடப்படாத ஒரு தோல், இவ்வளவுதான் வீட்டில் இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம வீடுகளில் என்னென்ன வச்சிருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. சாதாரண மக்கள் இருந்து எல்லாருக்குமே ஆடம்பர வாழ்க்கை. தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கணும், தேவைக்கு அதிகமான நகைகளை வாங்கணும், எல்லாமே தேவைக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்மில் ஒவ்வொருத்தருடைய விருப்பம். இந்த ஆசைகள் தான் மனிதனை ஹலால் ஹராம் என்றெல்லாம் பிரித்து பார்க்காம தவறான வழியில பொருளீட்டுவதற்கும் ஹராமான வழியில சம்பாதிப்பதற்கும் காசு எப்படி வந்தால் என்ன என்று பொருட்படுத்தாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன? இந்த உலக ஆசை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எளிமையான வாழ்க்கையை தான் விரும்பினாங்களே தவிர அவங்களுக்கு அழகழகான அன்பளிப்புகள்லாம் வரும். அழகான அன்பளிப்புகள், ரோம் நாட்டிலிருந்து பெருமானாருக்கு ஒரு ஜுப்பா, ஜுப்பானா மேல போடுற அங்கின்னு சொல்லுவாங்க, ஷேர்வானின்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் சுமார் 20,000 வெள்ளிக்காசுகள் அதனுடைய மதிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஆடைகளை அணிவாங்க, பிறகு யாருக்காவது கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு தடவை போடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான சால்வை அன்பளிப்பு செஞ்சாங்க. அதை போட்டுட்டு பெருமானார் வந்த போது சஹாபாக்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சஹாபி, ஒரு வாலிபர், யார சொல்லல்லாம், இது உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா அவருக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கண்டிச்சாங்க, ஏன்பா நம்மகிட்ட போய் கேட்டா, அவங்க தான் கேட்டா தந்துருவாங்களே, நான் இதை அணிவதற்காக கேட்கல, பெருமானாருடைய மேனியில் பட்ட ஆடை என்னுடைய கஃபனாக ஆகணும் என்பதற்காக கேட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அவர்களுக்கு எல்லாம் இருந்துச்சு, அனுபவிப்பதற்கு வழி இல்லாமல் இல்லை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே அவங்கள்ட்ட இல்ல, நம்மகிட்ட எல்லாம் இருக்கிற அனுபவிச்சா என்ன தப்பு, இதான் இன்றைய பணம் படைத்தவர்களுடைய மனோநிலை, எல்லாமே நாம வச்சிருக்கிறோம், ஏன் அனுபவிக்க கூடாது என்று. அப்படி இல்ல, எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் எளிமையான வாழ்க்கை வாழணும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் வசதியானவர்கள் தான். ஆனால் அவர்கள் இறக்கும் போது என்ன விட்டு சென்றார்கள்? எதுவுமே கிடையாது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதி, ஆனால் அவர்கள் போட்டிருந்த ஆடை ஒட்டு போட்ட துணி, இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜரத் ஆயிஷா இடத்துல சொன்னாங்க, ஆயிஷாவே மறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயான்னு கேட்டான். மறுமையில் என்னோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை உமக்கு இருக்கிறதா என்று கேட்டானே. அப்போது ஆயிஷா ஆம் என்று சொன்ன போது சொன்னார்கள், அப்படியானால் இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு பயணத்தில் செல்லக்கூடியவர் பயணத்துக்கு தேவையான உணவு எவ்வளவு எடுத்துக்கொள்வாரோ அந்த அளவுக்கு உன்னுடைய உணவு பழக்கத்தை வைத்துக்கொள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. பயணத்தில் செல்றவர் பயணத்துக்கு தேவையா நிறைய எடுத்துட்டு போக மாட்டார், ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துட்டு போவார். நம்ம கல்யாணத்துல சாப்பிடுற மாதிரி ஒரு பக்கம் சிக்கன் தனியா இருக்கும், அப்புறம் என்னங்க மட்டன் தனியா இருக்கும், எல்லாம் தனித்தனி விதவிதமான ஐட்டங்களா எடுப்போம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பீடா, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்ஸ். இப்படிதான் நம்ம வாழ்க்கை எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த உலகத்துல உன்னுடைய உணவு எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு பயணத்தில் செல்பவர் பயணத்துக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்வாரோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய உணவு பழக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னான். இரண்டாவது சொன்னார்கள், இந்த உலகத்திலே செல்வம் படைத்தவர்களோடு பழகுவதை நிறுத்திக்கொள், பணம் படைத்தவர்களோடு பழக வேண்டாம். இன்னைக்கு பணக்காரர்களோடு பழகுவது ஒரு பெருமையா இருக்குது, பணக்காரர்களோடு பழகுவது இன்னைக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். எனக்கு அவரெல்லாம் பழக்கம், எனக்கு இவரெல்லாம் பழக்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னாங்க. பணக்காரர்களை தொடர்பு நிறுத்து, ஏழைகளுடனான தொடர்பு இருக்கிறது, அது உள்ளத்துல அல்லாஹுடைய நியமத்துகளுடைய அருமையை நமக்கு உணர்த்தும். நம்மளை விட கீழே உள்ளவங்கள பாருங்க, அல்லாஹ் நமக்கு இந்த அளவுக்கு தந்திருக்கிறான் இது போதும் அல்ஹம்துலில்லா. மேல உள்ளவங்கள பாத்தீங்கன்னா இதெல்லாம் எந்த இல்லையேன்னு சொல்லி ஏக்கத்தை கொடுக்குமே தவிர அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதை மறந்துடுவோம். இப்ப சொன்னாங்க, ஏழைகளோடு அமர்வந்து கொள், பணக்காரர்களை உறவுகளை துண்டித்து விடு. மூணாவதாக சொன்னாங்க, தாய்மார்களே உங்களுக்கு தான் இது ரொம்ப பொருந்தும், ஒட்டு போட்டு அணிந்து கொள்ளாத வரை எந்த ஆடையையும் பழைய ஆடை என்று கிழித்து விடாதுன்னு சொன்னாங்க. ஒரு ட்ரெஸ் இது பழைய துணின்னு எப்ப ஒதுக்கலாம் சொன்னாங்க, அது கிழிஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஒட்டு போட்டு அணிந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அது பழைய ஆடைன்னு தூக்கி போடணுமா? இது ஹதீஸ், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒட்டு போட்டு அதை அணிந்து கொண்ட பிறகுதான் அதை பழைய ஆடைன்னு ஒதுக்கணும், அது வரைக்கும் அந்த ஆடையை ஒதுக்காதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம் எத்தனை ஆடைகள் தேவைக்கு அதிகமாக திரும்ப வாங்கி வாங்கி வச்சிருக்கிறோம், குவிச்சிருக்கிறோம். பெண்களுக்கு ஆடைகள் மீதான மோகம், நகைகள் மீதான மோகத்திற்கு அளவே கிடையாது, எல்லையில்லாத ஆசை. எங்கேயாவது குறைஞ்ச விலையில ஏதாவது போட்டானா போதும், ஏதாவது தள்ளுபடியில போட்டா போதும், அப்போ ஒரு ரெண்டு மூணு டிரெஸ் சேலை வாங்கணும். ஏதாவது பண்டிகை காலங்கள் விசேஷங்கள் வந்தா அப்போ ஒரு ரெண்டு மூணு சேலை வாங்கணும். இப்படி எத்தனை ஆடைகள் தேவைக்கு அதிகமா வச்சிருக்கிறோம், அப்ப நம்ம ஆடைகள் எப்படி கிழியும்? ஆலோசனவர்கள் கிழிந்த பிறகுதான் ஒரு ஆடையை ஒட்டு போட்டு தச்சு அதுக்கப்புறம் அது பழைய ஆடை என்று ஒதுக்குங்கள் என்பதாக சொன்னாங்க. அருமையான தாய்மார்களே, நகைகள் மீதான நம்முடைய ஆடம்பரங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு, தங்க நகை பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதே நேரத்தில் தங்க நகையும் கூட பெண்களுக்கு ஹராம் என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் உண்டு, தங்க நகை பெண்களுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடிய உலமாக்களும் உண்டு, நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்படி சொல்லக்கூடியவங்க ஆதாரம் இல்லாமனும் சொல்லல. ஹதீஸ்ல தங்க நகைக்கு பெண்களும் அணியக்கூடாது என்கிற தடையும் வந்தே இருக்கிறது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பெண்களை கண்டிச்சிருக்கிறான், இந்த தங்க நகை அணிய வேண்டாம், உலகத்தில் அணிஞ்சா மறுமையில கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளி நகையை போடுங்க, தங்க நகை அணிய வேண்டாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல ஹதீஸ்கள் இருக்கிறது, தங்க நகைக்கு பெருமானால் பெண் ஆண்களுக்கு ஹராம், அது தெரிஞ்ச விஷயம். சில ஹதீஸ்கள்ல பெண்களுக்கும் தடை விதிச்சாங்க, இதை நீங்க தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். அந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு என்ன கருத்து, பெண்களும் அணியக்கூடாது தங்க நகைகள் போடக்கூடாதுன்னு வருது, அதனுடைய கருத்து என்ன? புலமாக்கள் அதற்கு சில விளக்கங்கள் சொன்னாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தங்க நகை அணிவது ஆண்களுக்கு எப்படி ஹராமாக இருந்ததோ அதே போல பெண்களுக்கும் ஹராம். ஆரம்பத்தில் அப்படி சட்டம் இருந்துச்சு, பிறகு அந்த சட்டம் தளர்த்தப்பட்டுடுச்சு, ஆண்களுக்கு தான் ஹராம், பெண்களுக்கு ஹராம் இல்லை. அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது, பெண்களும் தங்க நகை அணியக்கூடாதுன்னு சொல்லி, இது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம் என்ன சொன்னாங்க தெரியுமா,
நகை அணியக்கூடாது, தங்க நகை அணியக்கூடாது என்று பெருமானார் சொன்னது, எந்த பெண்கள் நகைகளுக்கு ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ அந்த தங்க நகையை தான் எச்சரித்தானே, அவங்க போட்டிருக்கிற நகைகள் பூரா நரக நெருப்பு அப்படின்னு சொன்னான். மூன்றாவது விளக்கம் கொடுத்தாங்க, தங்க நகை பெண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், கணவனுக்காக அணியலாம் தவறில்லை, ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக பெண்கள் அணிவார்களே ஆனால் அதுதான் தடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம காட்டுறதுக்காக தான் அணிகிறோம், கணவனுக்காக அணியக்கூடிய பெண்களை விட வெளியில போகும்போது நாலு பெண்களுக்காக நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காக பெண்கள் அணியக்கூடிய எந்த நகையும் வெளியே தெரியக்கூடாது. எந்த நகையும், கையில போட்டிருக்கிற வலையலா இருக்கட்டும், காதுல போட்டிருக்கிற தோடு கம்மலாக இருக்கட்டும், எந்த நகையும் வெளியில தெரியக்கூடாது. அப்ப ஹதீஸில் பெண்கள் நகை அணியக்கூடாது என்று வந்ததற்கு உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க, அன்னை ஆண்கள் பார்க்கும் விதமாக வெளியே தெரியும்படி நகைகளை அணிவது இதுதான் தடுக்கப்பட்டிருக்குது. நாலாவது ஒரு விளக்கம் சொன்னாங்க, பெண்களுக்கு தங்க நகை அணியலாம், ஆனா அது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடாது, தடிப்பமா இருக்கக்கூடாது, சாதாரண எடை குறைந்த மெல்லியதாக இருக்கணுமே தவிர கனமான தடித்த நகைகளை அணிவது பெண்களுக்கும் கூடாது. அப்படி ஒரு ஹதீஸ் மிஷ்காத்திலும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு தங்க நகை அது மெல்லியதாக இருந்தால் தான் அனுமதி, தடியாக இருந்தால், கனமாக இருந்தால் அனுமதி இல்லை. எனவேதான் உலமாக்கல்ல, ஏன்னா நம்ம அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தங்க நகை பெண்களுக்கு ஹலால் ஹலால்னு சொல்லி, அதுல எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. உலமாக்களுடைய ரெண்டு கருத்து இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்வார்கள், அறிஞர்கள், பெண்கள் பொதுவாகவே தங்க நகை அணியலாம், அது மெல்லியதோ கடினமானதோ, இப்படி ஒரு கருத்து. இன்னொரு சாராருடைய கருத்து என்ன, மெல்லிய எடை குறைந்த நகைகள் மட்டும்தான் பெண்களுக்கு அனுமதி, நல்ல கனமான காப்பு அணுகிறது, தடித்த காப்பு அணுகிறது, இது பெண்களுக்கு கூடாது என்று நம்முடைய அறிஞர்கள் ஒரு பெரிய கூட்டமே சொல்லிட்டு இருக்கிறான். இந்த யோசி பாருங்க, நகைகள் மீதான ஆசைக்கு அளவே கிடையாது, அணிய போறது எப்போதாவது அணியறோம். சில பணக்காரர்கள் எல்லாம் பாதுகாக்கணும், தன்னுடைய வசதி இருக்குது காத்திருக்குங்கிறதுக்காக வேண்டி திருமணத்துல தன்னுடைய மகளுக்கு அவர்கள் அணிவிக்கிற நகைகளுக்கு அளவே கிடையாது, எல்லாம் பாதுகாக்கணும், இது பெரிய தவறு, பெரிய பாவம் என்று கூட நான் சொல்லுவேன். காசு இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக கணக்கு வழக்கு இல்லாமல் நகைகளை பெண்களுக்கு போடுறது, அத்தனை நகைகளை ஒரு பெண்ணு போட்டா அழகும் கிடையாது, 100 பவுன், 200 பவுன், 300 பவுன் என்று அளவில்லாமல் நகைகளை போடுறது, இவ்வளவு நகைகள் வாங்குவது மார்க்க ரீதியாக முதல்ல ஜாயிரதே கிடையாது. திருமண நேரத்தில் நகை வாங்குறதுக்காக நாம் எடுத்துக்கொள்கிற சிரத்தைகள், அதற்காக பாம்பே வரைக்கும் போறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் ஹதீஸ்ல தடுக்கப்பட்டிருக்கு. நகை அலங்காரத்திற்காக போடலாம், அந்த நகை வாங்குறதுக்கு அதுல டிசைன்கள் வாங்குவதற்காக வேண்டி ஊர் விட்டு ஊர் போறது, மாநிலம் விட்டு மாநிலம் போறது, எவ்வளவு காசு அதுல மீன் வரையும், பயண செலவுகள், அங்கே தங்கியிருக்கிற செலவுகள், உணவுக்கான செலவுகள், இந்த செலவுகள்ல ஒரு ஏழை குமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு ஏழை குமருக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சிடலாம், அவ்வளவு அநியாயங்கள் நாம செஞ்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் என்பதை கூட நாம் விளங்குவது கிடையாது. அருமையான தாய்மார்களே, இப்படியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்முடைய எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய விஷயங்கள் வரை நாம கடைபிடிக்கக்கூடிய இந்த ஆடம்பரம் இருக்கிறது, அதுதான் நம்மை பல நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒரு தோழர், அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாங்க அபூதருடைய வீட்டுக்கு. இப்ப அந்த வீட்டை அப்படியே ஒரு பார்வையிடுறாங்க, பார்த்தா அங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. அவங்க வீட்டுல வந்தவர் கேட்கிறாங்க, என்ன உங்க வீட்டுல எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி. இப்ப அவங்க சொன்னாங்க, அபூதர் அவர்கள், நாம எல்லா சாமான்களையும் நம்முடைய கபருக்காக தயார்படுத்தி விட்டோம்னு சொன்னாங்க. அவருக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க, இங்க சாமான் இல்லைன்னு சொல்லி பாக்குறீங்க, இறந்த பிறகு கபருக்கு சாமான்கள் தேவைப்படுது, நாம ஏற்கனவே அதற்கு தயாராகிட்டோம், அதற்கு நாம சாமான்களை அனுப்பிட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம அதை ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை, நாளை கபர்ல வைக்கப்படுகிற போது நம்ம கூட என்ன வரும், நம்ம வாங்கி வச்சிருக்கிற இந்த அளவுக்கு அதிகமான நகைகள், வாங்கி வச்சிருக்கிற இந்த அளவுக்கு அதிகமான ஆடைகள், இது எதுவுமே கிடையாது.
சாதாரண ஒரு துணியை மேல போத்தி நம்மளை கொண்டு போய் தனியா போட்டுட்டு எல்லாம் வந்துருவாங்க. அப்ப இந்த வாங்கி வைத்த நகைகள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அருமையான தாய்மார்கள், ஒரு அறிவாளி யோசிக்க வேண்டியவன், இந்த அற்ப உலகம், இந்த அழிய போற உலகம், என்னைக்கு யாருக்கு மரணம் என்று கூட தெரியாத உலகம், இந்த உலகத்துல நாம இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை. புர்கா என்பது பெண்களுடைய அழகை மறைக்க வேண்டும், உடலை மறைக்க வேண்டும், அதற்காக தான் புர்கா. அந்த புர்காவுல அதுல வண்ண வண்ண புர்காக்கள் இப்ப வந்துருச்சு. ஆனா சஹாபி பெண்மணிகள் தாங்கள் இறந்த பிறகு கூட தங்களுடைய உடலிலே போர்த்தப்பட்ட ஆடைகளை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சான். ஆரம்பத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரியான துணியை போத்தி தான் அவளை தூக்கிட்டு போய் அடைச்சிருவாங்க. பாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் தான் மரண நோயில பெருமானார் ஒஃபாத்தாகி 6 மாசத்துல அவங்க மூத்தாயிட்டாங்க. அவங்க மரணிக்கிற நேரத்துல கவலைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க வெக்கத்தோடு ஹயாவோடு வாழ்ந்தாங்க. எந்த அந்நிய ஆண்டே பார்வையும் அவர்கள் மீது விழுந்தது கிடையாது. அவர்கள் இந்த அந்நியான பார்த்ததும் கிடையாது. பாத்திமா ரதியல்லாஹு அவங்க கவலைப்பட்டாங்க, நான் மரணித்த பிறகு மற்ற பெண்கள் மாதிரி என் மீதும் ஒரு கபன் துணியை போத்தி ஆண்கள் எல்லாம் தூக்கி சென்றார்கள் என்று சொன்னால், நான் மையத்தாக இருக்கும் போது கூட என்னுடைய ஆடை போர்த்தப்பட்டிருப்பதை ஆண்கள் பார்ப்பதை நான் விரும்பல அப்படின்னு சொன்னான். சொன்னாங்க, அப்படியானால் நபியின் மகளார் அவர்களே, நான் அபிசினியாவில் இருந்த காலகட்டத்திலே, மக்காவிலிருந்து முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனான். இப்ப அவங்க சொன்னாங்க, நான் அபிசினியாவில் இருந்த காலகட்டத்திலே அங்கே பெண்கள் இறந்து விட்டால் ஒரு அழகான நடைமுறை வச்சிருக்கிறான். அந்த பெண்களை ஒரு துணியில சுத்தி ஒரு பெட்டியில வைத்து அந்த பெண்களுக்கு அந்த பெட்டிக்கு மேல இலைதலைகளை வைத்து மறைச்சு தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி சாத்தியமா சொன்னாங்க. அப்படியானால் இது அழகான விஷயமாச்சு, நான் மூத்தாயிட்டா, நான் இறந்து போயிட்டா, என்னையும் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும், என்னுடைய உடம்பில் சுட்டப்பட்டிருக்கிற ஆடையை கூட எந்த ஆணும் பார்க்க கூடாது. மரணித்த பிறகு இது பாத்திமா ரதியல்லாஹுடைய வசியத்து, அவருடைய விருப்பம் சொன்னா அவங்க வெக்க ஹயாத்தா இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு வெக்கத்தோடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க. தாய்மார்களே, பல முறை நாம் சொல்லி ஆகிவிட்டது, இன்றைய நம்முடைய காலத்தினுடைய இந்த பெண்களுடைய உடை விஷயங்கள், குறிப்பா அவங்க புர்காவிலே காட்டுகிற அலங்கார விஷயங்கள், நாளுக்கு நாள் ஃபேஷன் என்ற பெயரில் புது புது வண்ண வண்ண புர்காக்கள் வந்து விட்டது. புர்காவுடைய நோக்கத்தையே பாலடித்து விட்டது. இப்படி எல்லா விஷயங்களிலும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கடைசியிலே அது அழிவுக்குத்தான் இட்டு சென்றது. ஆடம்பர விரும்பிகளுக்கு எப்போதுமே உலகத்திலேயும் அவங்களுடைய செல்வத்தில் உள்ள வரக்கத்து நீக்கப்படும். எளிமையா யார் வாழ்றாங்களோ அவங்க கையில தான் கடைசி வரைக்கும் செல்வம் இருக்கும், அவனுடைய சந்ததிகளிடத்துல செல்வம் இருக்கும். யார் ஆடம்பரத்தை விரும்புறாங்களோ அவங்க சந்ததிகள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு அநியாயம் என்பதை கூட நாம் விளங்குறதில்லை. நம்ம காத்த நாம செலவு பண்றோம், இதுல என்ன அநியாயம் இருக்குது? நான் அடுத்தவர்களுக்கு நான் அநியாயமா செய்யறேன். திருக்குறான் வந்து வீண் விரயத்தை அநியாயம் என்று சொல்கிறது, ஆடம்பர வாழ்க்கையே அநியாயம் என்று சொல்கிறது, வட்டி வாங்குவதை அநியாயம் என்று சொல்கிறது, அடுத்தவர்களுடைய பொருளை அநியாயமான முறையில் சாப்பிடுவது அதையும் அக்கிரமம் என்று சொல்கிறது. நாம அநியாயம் என்று சொன்னாலே நம்மால் யாராவது பாதிக்கப்பட்டாதான் அநியாயம் நினைக்கிறோம். இந்த ஆடம்பரமும் அநியாயம் தான். ஏன் சொன்னா, யோசிச்சு பாருங்க, இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதனாலதான் நம்முடைய செல்வங்கள் ஏழைகளுக்கு போய் சேராம இருக்குது. எத்தனை ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, மருத்துவத்திற்கு உதவி இல்லாம, மேற்கொண்டு படிப்பதற்கு வழி இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்முடைய இந்த திருமணத்துல ஆடம்பரமான நகைகள்ல செலவு பண்ற இந்த காசை நாம அந்த ஏழைகளுக்கு கொடுக்காம போனதுக்கு என்ன காரணம்? இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் காரணம். அப்படியானால் ஆடம்பரமும் ஒரு பெரிய அநியாயம். அப்படியானால் அநியாயத்தினுடைய தண்டனை என்ன? அல்லாஹ் திருமறையில சொல்வான், பல ஊர்களை அழித்த பிறகு தண்டனை இறக்கின பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இதான் அல்லாஹுடைய பிடி. அல்லாஹ் சில ஊர்களை பிடித்து விட்டான் என்று சொன்னான். என்ன காரணம்? ஒரிய வாலிமா, அந்த ஊர் மக்கள் அநியாயம் செய்த காரணத்தினாலே, அக்கிரமம் செய்த காரணத்தினாலே அல்லாஹ் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தால்
அவனுடைய பிடி இப்படிப்பட்டதுதான். இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையான நோவினை தரக்கூடியது, வேதனை தரக்கூடியது என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, அநியாயம் பல வகைகள் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினா, மூசாவை உன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள், அநியாயத்தினுடைய முடிவை பயந்து கொள்ளும்படி சொல்லுங்கள், அநியாயத்தினுடைய முடிவை பயந்து கொள்ள சொல்லுங்கள். மூசா அலைஹி இஸ்லாம் கேட்டாங்க, அல்லாஹ் அநியாயத்தினுடைய முடிவென்றால் என்ன என்று கேட்ட போது அல்லாஹ் சொல்லி காட்டினா, அநியாயத்தினுடைய முடிவு என்பது ஒரு மனிதன் அநியாயம் செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு முன்னால அவனுடைய பிள்ளைகளை மரணிக்க செய்வேன். இங்க உலகத்தில் அதுவும் நடக்குது. இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அநியாயத்தினால பெற்றோர்களுக்கு முன்னால பிள்ளைகள் மூத்தாயிறாங்க. ரெண்டாவது என்ன, அவனுடைய குடும்பத்துல சோதனையை கொடுத்து அவனுடைய குடும்பத்தாரை எப்போதுமே அழுகை அடும்படியான ஒரு சோதனையை நான் கொடுத்துருவேன்னு சொன்னான். மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான், அநியாயம் செய்யக்கூடியவருடைய குடும்பத்தை நான் பிரிச்சிருவேன், அந்த குடும்பங்கள்ல ஒற்றுமை இல்லாம ஆக்கிருவேன் சொல்லி. நாலாவதாக சொன்னான், அநியாயம் செய்யக்கூடியவருடைய செல்வத்தை நான் அழித்து விடுவேன் சொல்லி. இப்ப இந்த ஆடம்பரம் அநியாயம் சொன்னா, இந்த செல்வத்தை அல்லாஹால அவர்களிடத்துல விட்டு வைப்பது கிடையாது, அந்த செல்வத்தை நான் அழித்து விடுவேன் என்று. எனவேதான் மார்க்கம் அநியாயத்தை அவ்வளவு எச்சரிக்கிறது. எனவே அநியாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட வகை என்று எண்ணக்கூடாது. வட்டி வாங்குறது ஒரு பெரிய அக்கிரமம், வட்டி வாங்குறது அநியாயம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வட்டியில வந்த காசை வச்சு ஒரு ஹலாலுக்கு மாறிவிடுறதுனால நம்முடைய வியாபாரம் நம்முடைய காசு எல்லாமே ஹலாலாகி விடாது. நம்மில அதையும் பல பேர் அப்படி நினைச்சுக்கிறோம். ஒரு காலத்துல வட்டி தொழில் செய்தவர்கள் இன்னைக்கு ஒரு மெடிக்கல் வச்சுட்டாலோ ஒரு ஜவுளி கடை வச்சுட்டாலோ எல்லா காசும் ஹலாலா மாறிடுச்சு. அப்படி ஹலாலா மாறாது, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை செஞ்சா மட்டும்தான் ஹலாலாகமே தவிர, இல்லைன்னா இவர் வட்டியில சம்பாதித்த வைத்து ஒரு தொழிலுக்கு மாறுவதனால இவருடைய காசு ஹலால் அல்ல, அதை பயன்படுத்துவது இவருக்கு ஹலாலும் கிடையாது. இப்படி எல்லாம் நம்ம அநியாயம் செய்வதனால அல்லாஹ் ஆட்சியாளர்கள் மூலமாக சட்டங்களுக்கு மேல் சட்டங்களை கொண்டு நம்மை சோதிக்கிறான். பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அருமையான தோழர் முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்புகிற போது அவர்களுக்கு சில உபதேசங்கள் வசியத்துகள் செய்தாங்க. அது பெருமானாருடைய இறுதி காலத்திலே நடந்தது. பெருமானார் சொன்னார்கள், முஆத் அவர்களே, இதுதான் நான் உன்னை சந்திக்கிற கடைசி சந்திப்பாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் மதீனா வருகிற போது என்னுடைய கபரைத்தான் கடந்து செல்வீர்கள். எனவே இந்த உபதேசங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகைய தாவத்தல் மதுலூன், அநியாயம் செய்யப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் அவர்களுடைய துவாவை அஞ்சு கொள், அதற்கும் அல்லாவுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. யார் நம்மால பாதிக்கப்பட்டாங்களோ, நம்மால் அநீதிக்குள்ளானார்களோ அவங்களுடைய துவாவை பயந்து கொள்ளுங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்கன்னா யாரு, நம்ம நினைக்கலாம் நம்ம யாருக்கு அநியாயம் செஞ்சோம்னு சொல்லி. இந்த ஊர்ல உள்ள ஏழைகள் அவங்களுக்கெல்லாம் இந்த ஊருடைய பணக்காரர்களுடைய ஜக்காத்து போய் சேரலன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த ஊர்ல இவ்வளவு பணக்காரங்க இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க, நிறைய ஏழை எளிய மக்களும் இருக்கிறாங்க. இந்த பணக்காரர்களின் ஜக்காத்து கிடைக்காம எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் மதுலூம்கள், பாதிக்கப்பட்டவர்கள். அந்த ஏழை எளிய மக்கள், இந்த பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள், இவர்கள் செய்யக்கூடிய ஆடம்பரமான திருமணங்கள் விருந்துகள், இதை கண்டு மனம் பொங்குனாங்கன்னு சொன்னா அவங்க வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரணுங்கிற தேவையில்லை. அவர்கள் மனரீதியாக பொங்குகிறார்களே, அதுவே இந்த பணக்காரர்களுக்கு ஒரு சாபமாகத்தான் முடியும். இதுதான் அர்த்தம். அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் இல்லை என்று சொன்னான். ஆடம்பர வாழ்க்கை தான் அநியாயம் செய்ய தூண்டும். ஏன்னா ஆடம்பரமா பழகியவனுக்கு ஏதாவது ஒரு வழியில காசு இருந்துகிட்டே இருக்கணும். அது அரசனா இருந்தாலும் சரிதான். இஸ்லாமிய ஆட்சியாளர்களிலும் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் இருந்தாங்க. அப்பாசிய கலீஃபாக்கள்ல ஒரு மந்திரி இருந்தாரு. ஒரு ஊர் வழியா போகிற நேரத்துல ஒரு அழகான தோட்டத்தை பார்த்தாரு. அந்த தோட்டத்தினுடைய பழங்களை சாப்பிட்டது அவருக்கு பிடிச்சு போச்சு. அது ஒரு வயதான பெண்மணிக்கு சொந்தமான தோட்டம். ஆனா அந்த தோட்டத்தை அவருக்கு அபகரிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அந்த தோட்டத்துல தாம் வேற எழுதி வச்சுட்டாரு. அந்த வயசான அம்மா வந்து கெஞ்சது, என்னுடைய தோட்டம், என்னுடைய வயசான காலத்துல எனக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தான் சொல்லி. ஆனா அந்த ஆள் வந்து என்ன செய்யல,
மனம் இறங்கல. நீ எத்தனை வருஷமா இந்த தோட்டத்தை வச்சிருக்கிறேன்னு கேட்டான். 40 வருஷமா வச்சிருக்கிறேன். ஒரு கிழவிதானே, நீ உனக்கு 40 வருஷம் அனுபவிச்சது போதும், 40 வருஷம் வச்சிருந்தது போதும், எனக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை அபகரிச்சுக்கிட்டான். காசு கொடுத்து வாங்கல, அபகரிச்சுக்கிட்டான். அந்த அம்மா அங்கேயே துவா செஞ்சது, எல்லாம் இவனுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி அவன் பெருமையில ஆணவத்துல சொன்னா, இப்ப துவா கேட்காத, நள்ளிரவு நேரத்துல துவா கேளு, அல்லாஹ் உடனே கபூல் செய்வான்னு சொல்லி கேலியா சொன்னான். அவன் சொன்னது கேலி செய்கிற நோக்கத்துல சொன்னா, ராத்திரி தாழ்ந்துல போய் துவா செய்யும் சொல்லி. ஆனால் அவன் கேலி செய்தது அவனுக்கே எதிராக முடிந்தது. அந்த பெண்ணிடம் அபகரித்து 1 மாதம் ஆகவில்லை, அவன் அரசாங்கத்திலே பிடிபட்டு வேறொரு காரணத்தினால் தண்டிக்கப்பட்டு 1 மாசத்துல அவனுக்கு மரணம் விதிக்கப்பட்டது. மூத்தாப்பிட்டான், கேவலமான முறையில, இழிவான முறையில மூத்தானான். இது எதனால, ஆடம்பர விரும்பிகளுக்கு எப்போதுமே தன்னிடம் இருப்பது போதுங்கிற எண்ணம் வராது, நியாயமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் வராது. அபகரித்தாவது பிறருடைய நிலத்தை, பிறருடைய பொருளை அபகரித்தாவது சம்பாதிக்கணுங்கிற ஆசைதான் இருக்குமே தவிர, எளிமையா வாழக்கூடிய மக்கள் தான் ஹலாலான இருந்துக்கு போதும். அல்ல, ஹலாலா எவ்வளவு தருகிறானோ அது போதும். இது எளிமையா வாழக்கூடியவர்களால மட்டும்தான் முடியும். ஆடம்பர விரும்பிகள் எப்படியாவது அடுத்தவனை அழித்து, அடுத்தவனை ஒழித்தாவது தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வட்டி பெருகி போய் கிடக்குது, ஹராமான தொழில்கள் பெருகி போய் கிடக்குதுன்னா என்ன அர்த்தம், இந்த ஆடம்பர வாழ்க்கை. பல முறை நான் சொன்னது போல, இதையெல்லாம் ஒழிக்கணும்னா பெண்களால முடியும். ஆடம்பரத்தினுடைய 75% உங்கள்கிட்ட தான் இருக்குது. பார்க்கிற பொருளை எல்லாம் வாங்கணும், வீட்டில் இருக்கும் ஏற்கனவே ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வைக்கணும். இதுதான் பெரிய முசீபத், பெரிய துன்பம் இதுதான். வீட்டில் இல்லாத பொருளை வாங்கினு தவறு கிடையாது. எத்தனை பொருள்கள் தேவைக்கு அதிகமாக நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம், எல்லா பொருள்களும் 1:10 தான் நம்ம வச்சிருக்கிறோம். அது ஆடையா இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், ஆனாலும் எல்லா கடைகளிலும் கூட்டம். ஏதோ பாவம், ஒண்ணுமே இல்லாத மக்கள், வீட்டில் எதுவுமே இல்லாத மக்கள் இப்பதான் வாங்க வந்திருக்காங்க போல் தெரிதுன்னு நினைக்கிற அளவுக்கு அத்தனை பொருள் வாங்குறோம். அருமையான தாய்மார்களே, இதுதான் ஆடம்பரம் என்பது. இந்த ஆடம்பரம் தான் ஒரு கட்டத்திலே அறிவுக்கீழுக்கு செல்கிறது, நம்முடைய துவாக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணமாகிறது. எனவே இந்த காலம் மிக மோசமான ஒரு காலகட்டம். அரசாங்கம் நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்கிற ஒரு காலகட்டம். உலமாக்கள் அதையெல்லாம் விலக்கி எத்தனையோ கூட்டங்கள் போடுறாங்க. வரக்கூடிய 10ஆம் தேதி கூட அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது. பெண்களுக்கும் தனி ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்ன, அரசு நமக்கு என்னென்ன சதிகள் செய்ய போகிறது என்பதை விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக தான். ஆனால் விளங்கி மாத்திர என்ன பிரயோஜனம், நம்முடைய வாழ்க்கையை மாத்தலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராது. அவர்கள் நம்முடைய எல்லா உரிமைகளையும், நம்மள்கிட்ட இருக்கிற அத்தனையும் பறித்து முகாமில் கொண்டு போய் அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட நம்ம திருந்தாம, நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையை குறைக்காம, அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டிய நேரத்தில் கெஞ்சாம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்வான் என்பதை எண்ணி பார்க்கணும். சீனா என்கிற ஒரு நாடு நமக்கு அண்டை நாடு தான், உலகத்தினுடைய சர்வ வல்லரசு நாடுகளில் ஒரு பெரிய நாடு, ஆயுத பலம், பொருளாதாரம் எல்லாமே செல்வ செழிப்பான ஒரு நாடு தான். ஆனால் ஒரு அநியாயக்கார, ஒரு அக்கிரமக்கார நாடு, குறிப்பா முஸ்லிம் சமூகத்திற்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நாடு தான். இன்னைக்கு அல்லாஹ் அந்த நாட்டை ஒரு பெரிய நோயினால தண்டிக்கிறான். அந்த நாடு அரசாங்கம் இன்றைக்கு என்னென்ன செயலிழந்து போய் நிக்குது, இந்த நோயை கட்டுப்படுத்த முடியல. அநியாயக்காரர்கள் முஸ்லிம்களானாலும் சரி, காபிர்களானாலும் சரி, அல்லாஹ்வுடைய தண்டனையை உலகத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே முதலில் நம்மை நாம் மாற்ற வேண்டும். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை என்கிற அக்கிரமங்கள், அநியாயங்களில் இருந்து விடுபட வேண்டும். எல்லாம் அந்த அல்லாஹ் இந்த எளிமையான வாழ்க்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எல்லாம் இருந்தும் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை